லைகா ப்ரொடக்ஷன் அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிங்கத்தோட கால் தடம் இருக்கும். அந்த கால் தடத்துக்குள்ள சின்ன சிங்கம் கால எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு ஜிப் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைகா தான் சூப்பர் ஸ்டாரோட 170 படத்தையும் ஆக்டர் அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு சில பேர் இது விடாமுயற்சி படத்தோட அப்டேட் அப்படின்னும், ஒரு சில பேர் இது தலைவர் 170 படத்தோட அப்டேட் அப்படின்ட்டும் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டாரோட 170 படத்தோட பூஜை நடந்தது. சோ இந்த படத்தோட பூஜை வீடியோ இல்லனா இமேஜ் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சில பேரும் கெஸ் பண்ணாங்க. இவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டை லைகா ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. தளபதி விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னும், அந்த படத்தை லைகா தான் ப்ரொடியூஸ் பண்ண போறதா அபிஷியலா அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் முன்னிலையில ஜேசன் சஞ்சய் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ற போட்டோஸையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு ஆக்டரோட பையன் சினிமாக்குள்ள வரும்போது ஆக்டரா தான் வந்திருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா ஆக்டர் பாக்யராஜோட பையன் சாந்தனு, ஆக்டர் பிரபுவோட பையன் விக்ரம் பிரபு, ஆக்டர் சியான் விக்ரமோட பையன் துரு விக்ரம். ஆனா தளபதி விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமால ஒரு ஆக்டரா தான் வருவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு டைரக்டரா இன்ட்ரோ கொடுத்திருக்காரு. ஜேசன் சஞ்சய் ஏற்கனவே ஃபாரின்ல சினிமா பத்தி பல விஷயங்களை படிச்சிருக்காரு, சில ஷார்ட் பிலிம்ஸும் எடுத்திருக்காரு. சோ படம் எப்படி எடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு சோசியல் மீடியால விஜய் அஜித் விஜய் ரஜினி ஃபேன்ஸோட சண்டைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, லைகாவோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கீழே சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸும் ஆக்டர் அஜித் குமாரோட ஃபேன்ஸும் தமிழ் சினிமாவுக்கு ஜேசன் சஞ்சயை வெல்கம் பண்ணியிருக்காங்க.